வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேனல் கவியரசன். நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பாண்டிச்சேரி மெயின் சிட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன்று பார்க்க போகிறோம். நல்ல லொக்கேஷன், நிறைய கமர்ஷியல் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. இதில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு 2131 ஸ்கொயர் ஃபீட்டு, அது நியர்லி 1 கிரவுண்டுக்குள்ளே இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிளியர் ஒயிட் பில்டிங், இந்த ஒயிட் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ப்ராப்பர் காம்பவுண்ட் இருக்கும் ரெண்டு வீட்டுக்கும் நடுவில், அதாவது நம்ம பார்க்க போகிறது ஒயிட் கலர் பில்டிங். நார்த்து ஃபேஸிங் லேண்டாக இருக்குது. நம்மளோடது G+2 கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு மூணு ஃப்ளோர் இருக்கும். நல்ல ரோடு ஆக்சஸ், ரோடு பார்க்கும்போது 23 ஃபீட்டில் இருக்குது, 23 அடியில் இருக்குது ரோடு. நல்ல மெயின்டெனன்ஸோடு இருக்குது ப்ராப்பர்ட்டி, நல்ல ஹவுஸ், நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்குது. இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகுது கட்டி, பட் ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இண்டிவிஜுவல் போரு, அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பரேஷன் வாட்டர் சம்பும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். கேட் பார்த்தீங்கன்னா சைட் டோராக இருக்கும், நல்லா உள்ள காரு, ரெண்டு கார் பார்க் பண்ணலாம். அதே சேம் டைம் 10 பைக் மேலே இதில் நமக்கு பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வாஸ்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த செட்பேக் ஏரியாவாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே லேண்டை சுற்றி வரவங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். அதேமாரி போர் டிபிக்கு தனி ரூம்ஸ் இருக்குது, கார்டனிங் சின்னதாக கார்டனிங் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ். இது வீட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கும் வெளியில். நம்ம வெல்கம் பண்ணுற மாதிரி விநாயகர் அமைஞ்சிருக்காரு வீட்டில். இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர்ஸ் இருக்காது, மற்றபடி ஹுட் ஒர்க் எல்லாமே நமக்கு சேலுக்கு தான் இருக்கும். இந்த லெஃப்டில் இருக்கிற ஹுட் ஒர்க் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. ஒரு சில ஃபர்னிச்சர்ஸ் வராது, ஏசி மட்டும் 2-3 ஏசி வரும். இதில் ஒருத்தவங்க ஃபேமிலி ரெண்ட்டுக்கு இருக்காங்க, செம்ம ஓகேனதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா இருக்குது, அதை தொடர்ந்து டைனிங் ஏரியா. டைல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான டைல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல்னா பார்க்கும்போது ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், எல்லா ரூம்ஸும் ஹுட் ஒர்க் நல்லா ஹைலைட்டாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நல்லா பார்க்கக்கூடிய, நல்லா ரொம்ப அட்ராக்டிவான விஷயமா இருக்குது. ஹாலு, டைனிங் ஏரியா, ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த ரூம் பார்க்கும்போது 20x15 சைஸில் இருக்குது இந்த பெட்ரூமு. பெட்ரூம்லேயும் நல்ல ஹுட் ஒர்க்கோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். விண்டோ வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வீடு பார்க்கும்போது நமக்கு பிராண்ட் நியூ தான் தெரியும், பட் ஆனால் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இந்த வீடு கட்டி. ஹுட் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க, அதாவது இந்த வீட்டுக்கு அதிகமாக எக்ஸஸாகவே இருக்குது. இந்த வுட் ஒர்க்லாம் வந்து ரூம்ஸுக்கு அதிகமாகவே எக்ஸஸாக பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து ரெஸ்ட் ரூமும் நல்ல லேட்டஸ்ட்டு மாடலில் தான், லேட்டஸ்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. டைல்லாம் பார்க்கும்போது தெரியும், இதோட மெயின்டெனன்ஸ் தான் ஒரு ஹைலைட்டான விஷயம், குட் மெயின்டெனன்ஸில் பண்ணிட்டு வராங்க. நம்மளோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்க்கும்போது 2131 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருந்தது இல்லையா. பில்டப் பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வந்துடும் டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சன் ஏரியா பார்க்க போகிறோம். கிச்சன் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் தான், 4 சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா கபோர்டு ஒர்க், எல்லா பொருளையுமே ஒரு காம்பாக்டாக செட் பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு வராங்க. அதேமாதிரி வாஸ்து பார்த்து தான் இவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் போர், இண்டிவிஜுவல் போர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் வாட்டர் இருக்குது, ரெண்டுத்தையுமே அவங்க யூஸ் பண்ணிட்டு வராங்க, தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வீட்டுக்கு பேக் சைட்,
இது தேவையில்லாத பொருட்கள் ப்ளஸ் சுற்றி வர்றது நான் சொன்னேன் இல்லையா, 3 ஃபீட்டுக்கு வீட்டை சுற்றி ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. அது ஒரு சேஃப்டியான விஷயங்கள். விண்டோ பார்க்கும்போதும் விண்டோவுக்கு மேலேயே நல்லா சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க பாருங்க. விண்டோவுக்கு மேலே ஒரு கிரில் போட்டிருக்காங்க, அது ஒரு சேஃப்டியான விஷயம். டோர் 2 டோர் இருக்குது, கிரில்லு ஒன்று, நார்மல் டோர் ஹுட்டோ ஒன்று ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு பெட்ரூம் காமிச்சு இல்லையா, சாமி ரூம். அடுத்து வந்து நம்ம சாமி ரூம் பார்க்குறோம். சாமி ரூம் அடுத்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிட்ருக்காங்க, வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் போட்டுக்கிற மாதிரி. அடுத்து வந்து ஜென்ரலான ஹால், அடுத்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு, நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. டோட்டலாக நம்ம வீட்டில் வந்து 6 பெட்ரூம், 3BHK இருக்கக்கூடிய வீடு தான் இது. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்ந்து வந்துடும், உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ஸும் வந்துடும். இது தனியாகவே இருக்கும் பாருங்கள், இது லிவிங் ஏரியாவும் இருக்கும். ரெண்டு ரூம்லேயும் மேலே இருக்கிற 3 ரூம்லேயும் போர்ட்டிகோ சூப்பராக, பால்கனி நல்லா ஒரு அமைப்பாக இருக்கும். நமக்கு வந்து ஹுட் ஒர்க் மட்டும்தான், ஃபர்னிச்சர்ஸ் வந்து பாதி நம்மளுக்கு வராது. ஏன்னா இந்த ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பெட்டெல்லாம் அவங்களது. ஹுட் ஒர்க் மட்டும்தான் நமக்கு வரும். இந்த வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் இருக்குது, ஒரு ஒரு பெட்ரூமும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வியூ நல்லா அழகாக இருக்குங்க. பெட்ரூம்லேருந்து நமக்கு வந்து ரோடு அப்ரோச் பார்க்குறதுக்கு, ஈவினிங் டைமில் காற்றுக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாப்பில் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம், டிஸ்டன்ஸ் மார்க்கெட்லாம் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நம்ம கார் பைக்லாம் யூஸ் பண்ண வேண்டலாம், ஜஸ்ட் வாக்கிங் மாரியே போயிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு நியரில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி, அதாவது பஸ் ஸ்டாப்பு, ஸ்டாப் ஷாப்ஸு, தியேட்டர்லாம் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. ரொம்ப சேஃப்டியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இது. எல்லாமே நார்மலாக, டோர் மட்டும் இல்லை, டோருக்கு வெளியில் விண்டோவாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், கிரில்லு போட்டிருக்காங்க. அது ரொம்ப ஹை செக்யூராக போட்டிருக்காங்க, ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடு பார்க்கும்போது தெரியும், கண்டிப்பாக 10 இயர்ஸ் மாதிரி தெரியாது, லேட்டஸ்ட் வீடு மாதிரி தான் தெரியும். கண்டிப்பாக 10 இயர்ஸ் மேலே தான் வீடு தான் இது. மெயின்டெனன்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம, அதாவது எஸ்பெஷலி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும், நிறைய ரெண்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா இது. ஸோ ரெண்ட்டுக்கு தேவைப்பட்டலாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக பெரிய ஃபேமிலி, நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோன்னா, நல்ல 6 பெட்ரூம் இருக்கிறதுனால தனித்தனியாகவும் நம்ம ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறது இந்த செட் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் ஸ்மாலாக தான் இருக்கும், பட் பைக் வந்து பார்க்கும்போது ஒரு 10 பைக் மேலே பண்ணலாம், விடலாம். ஒவ்வொரு ரெஸ்ட் ரூமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இது வந்து ஜென்ரல் இது. இப்போ நம்ம 2nd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நம்ம இருக்கிறது வந்து இப்போ 2nd ஃப்ளோரில் இருக்கோம். 2nd ஃப்ளோர் டோர் பார்க்கும்போது எல்லா டோருமே அவங்க கிரில் போட்டிருக்காங்க பாருங்க, ரொம்ப ஹைஸ், ரொம்ப காஸ்ட்லியான மெட்டல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ரண்ட்டில் நல்லா ஸ்பேஸ் விட்டு 2 பெட்ரூம் இருக்குது, மேலே ஒரு ஹால், ஒரு இதையும் தனியாக நம்ம ரெண்ட்டுக்கு விடுறது இருந்தாலும் விடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. மேலே இருந்து வியூ பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே அழகாக இருக்குது. நம்ம கார்னரில் பார்த்தீங்கன்னா டைல் போட்டிருக்காங்க, கிரானைட் போட்டிருக்காங்க பாருங்கள். அது ஒரு சேஃப்டியான விஷயம், பில்டிங் வந்து கார்னரில் எட்ஜஸ்டில் உடையாமல் இருக்கிறதுக்கு அந்த கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சின்ன இந்த துணி காய்க்கிற இடத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கார்னர் உடையாமல் ரொம்ப லைஃப் லாங் வரும். ஸோ இதையும் நல்லா ஒர்த்தபுளாக பண்ணியிருக்காங்க. பிளானிங், ஒரு வீடு கட்டணும் ஃபுல் பிளானோடு பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இல்லை, தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு மெட்டலில் தனியாக ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க.
கீழே நம்ம இருந்துட்டு மேலே கூட நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கும், தனி ஸ்டெப்ஸு, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வராமல் தனியாகவே இருக்கும். உள்ளே போயிட்டு பார்க்கலாமா? இதுக்கும் தனியாக ஒரு ஹாலு கிச்சன் ஏரியா இருக்கும், டபுள் பெட்ரூமோட இருக்கும். நான் தனியாக நம்ம ஒரு ஃபேமிலிக்கும் ரெண்ட்டு விடுறதுக்கு இது செட் ஆகும், இல்லை நம்ம கெஸ்ட் யாருனா வந்தாலும் மேலே தங்க வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது எல்லாமே எவ்ரிதிங் நமக்கு வந்துடும், ஏன்னா இது எல்லாமே நம்மளது தான், ஹுட் ஒர்க் ஃபுல்லாகவே நம்மளோட தான். ஷோபா மட்டும், அந்த சோபா செட் மட்டும் நமக்கு வராது. மேலே ரெண்டு ரூமு, ஒரு ரூம் க்ளோஸ் பண்ணிக்கலாம், நம்ம பார்க்க முடியல. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, பாண்டிச்சேரி சிட்டிலேயே நமக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நியர்லி 2 grounds, நல்ல வீடோட 6 bedroom இருக்குது. நல்ல, அதாவது 10 years மேலே இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு 2-wheeler இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி சுற்றி வந்துடலாம். நம்ம லேண்ட்மார்க்ஸ்லாம், நம்ம முருகா தேட்டர் பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கும். ராஜீவ் காந்தி சிக்னல் வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி. பக்கத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம தியேட்டர்லாம் இருக்குது. ஸோ வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி சேலந்து கவியரசன். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது 3 crore 90 lakh ரூபா அவங்க கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகஷியபிள் தான்.